ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் அண்ட் தென் அந்த கிச்சனை சுற்றி இருக்க இந்த ஏரியாலாம் நான் எப்படி வந்துட்டு வைக்க போகிறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் கிச்சனை சுற்றி இருக்க எல்லா பிளேஸ்லையுமே டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம். அதனால் எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டைல்ஸ் தான் வந்து அந்த ஆயில் இதெல்லாம் இருந்துச்சு, அந்த டைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து வாஷிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, அது க்ளீனிங்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கப்புறமா வந்து கிச்சன் வந்து இப்போ தான் வந்து புதுசாக வீடு கட்டுறீங்க, இந்த மாதிரி வந்து கிச்சன் எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கிச்சன் ஃபுல்லாக வந்துட்டு டைல்ஸ் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் க்ளீனிங்க்கு. எங்கே பார்த்தீங்கன்னா சிம்னி இல்லை. ஸோ என்ன ஆகும்னா இந்த டைல்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்டெயின்ஸ்லாம் படும். பட் ஆனால் நான் வந்து டெய்லி வந்து இதை வாஷ் பண்ணி விட்டுருவேன், அதனால வந்துட்டு எது ரொம்ப வந்து கலர்லாம் ஃபேட் ஆகலை. பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திரு எல்லா டைல்ஸையும் வாஷ் பண்ணி விட்டுட்டு இந்த விண்டோலாம் வாஷ் பண்ணி விடுவேன். நான் இன்றைக்கி என்னோடய டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரும், அதுக்கப்புறம் நம்ம வெசல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த வாஷ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த வாஷ் பார்த்தீங்கன்னா நீமில் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீம் ப்ளஸ் லெமனில் இருக்கும் இந்த வாஷு, ரொம்ப வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதேமாதிரி க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் வந்து அது இந்த மாதிரி ரொம்ப ஸ்டெயினாக இருக்க பிளேஸை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் இந்த லிக்விடை இந்த மாதிரி ஊற்றிட்டு, இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் இந்த மாதிரி லிக்விட் ஊற்றி இந்த மாதிரி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஸ்டெயின்ஸ் ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து வந்துடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது பாருங்க, இங்கே இருக்க இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்துருச்சு. நமக்கு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒயிட் கலர்லாகவே தான் இருந்துச்சு, ஆனால் இது பாருங்கள் இதில் கிட்டக்க வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இதில் எவ்வளோ வந்து ஸ்டெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் நம்ம லிக்விட் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மகளையும் தண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நம்ம டைல்ஸ்லாம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெயின் வந்து நல்லா சூப்பராக வந்து வந்துடும். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு அழுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் நமக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டைல்ஸை ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்டோவை க்ளீன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கன்னா இந்த கல் மேலேயே வந்துட்டு இவ்வளோ தண்ணி நிற்கிது. பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு எங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வாஷ்ரூம் பக்கத்தில் இருக்கனால எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஹோல் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் எவ்வளோ தான் வந்து தண்ணி ஊற்றி விட்டாலும் இது கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ வந்து அதனால் நான் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹோல் இல்லை, நீங்கள் வந்துட்டு வந்து நான் வந்து நிறைய தண்ணியெல்லாம் ஊற்ற முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் இருக்குல்ல, நம்ம வந்து அந்த வாட்டர்லாம் சக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பாஞ்சையோ இல்லை அந்த மாதிரி ஒரு கிளாத்தையோ அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த விண்டோவை க்ளீன் பண்ண போகிறேன். நான் டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. நான் பாப்பாவெல்லாம் வந்துட்டு தூங்க வச்சுட்டு வரத்துக்கு இந்த டைம் ஆகிடுச்சு. இது பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட இந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சாலே நம்மளோட இந்த அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா வந்துட்டு வந்துடுங்க. நான் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்வாஷ் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எந்த லிக்விடுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதையும் மீறி ரொம்ப வந்து ஆயிலியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த டைல்ஸு அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் இதெல்லாமே நான் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபேனை நம்ம இங்கே போட்டு விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். இது வந்து காயட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட கவுண்டர் டாப்பில் எடுத்து வைக்க வேண்டிய பாட்டில்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போடணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுடலாம். இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து எங்கள் வீட்டு இடத்துல மூட்டை இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ரு வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், வெளியே வைக்கிற மோட்ரு. இப்போ தான் வந்து நீர்மூழ்கி மோட்டர்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி மோட்ரு நாங்கள் வச்சனால இங்கே பிளேஸ் வந்து எம்டியாக இருந்துச்சு.
ஸோ இந்த பிளேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த இந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா வாஷ்பேஷனுக்காக வச்சிருந்த ஸ்டீலுங்க. அதை வந்து நாங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் வச்சுட்டோம். ஃப்ரேம் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்விட்ச் போர்டில் தான் நாங்கள் மிக்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்குவோங்க. அதுக்காக தான் இங்கே வந்து இந்த ஃப்ரேம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இதை நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். அந்த கிளாஸை வந்துட்டு கிளீன் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டோர் அடிக்கும் போது இந்த மாதிரி கிளாஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாவே விழுந்துருதுங்க. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நான் இந்த கிளாஸ்க்கு யூஸ் பண்ண போற லிக்விட் என்னன்னா நம்ம ரிலையன்ஸ்ல வந்து ஷைன் சொல்லிட்டு ஒரு கிளாஸுக்காக சர்ஃபேஸ்க்காக இது வந்து யூஸ் பண்றாங்க. இதுதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் கிளாஸையும் வந்து நல்லா வந்து தொடச்சு விட்டுட்டேங்க. இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு நல்லா வந்து காஞ்ச துணி வச்சு இதை வந்து தொடச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி கார்னர் ஷெல்ஃப் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாட்டில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களோட கவுண்டர் டாப்பும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஒரு ஷெல்ஃப் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கினேங்க. இதில் நான் என்னென்ன ஹேங் பண்ணுவேன்னா நம்ம வந்து இடுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடுக்கி இங்கே ஹேங் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஃபில்டர்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ண போகிறேன். நான் ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை இன்னொரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃப் வந்து நான் இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கு மேலே ஹேங் பண்ணுவேன். ஏன்னா இது எனக்கு இங்கே வந்துட்டு ஜிங்க் பக்கத்தில் வந்துட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அதனால் நான் வந்து இந்த ஷெல்ஃப் வந்து இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் வாஷ் பண்ணி பிளேட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். அவ்வளோதான், அதை பாருங்கள். நான் வந்து ஃபுல் கிளீனிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் வீட்டில். சோப் வைக்கிறதுக்கு ஜிங்க்கு மேலே எங்களுக்கு ஒரு ட்ரே இருக்குது, அதில் வந்து நாங்கள் சோப் வச்சுப்போம். இந்த ஜிங்க்கு மேலே வந்துட்டு நம்மளோட அந்த ஹேண்ட் வாஷ், அதுக்கப்புறம் லிக்விட் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டவல் அதெல்லாம் வந்து காய போட்டுப்போங்க. அவ்வளோதான் என்னோடய கிச்சன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிருக்குங்க. இந்த கிச்சன் வந்து எனக்கு இந்த டைல்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த ஷெல்ஃப் எல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி திருப்பி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.